ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஆர் கிரியேஷன். நான் உங்கள் திருமணி. இன்றைக்கி நம்ம ஆரோக்கிய குறிப்பில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சோப்புகளை எப்படி நம்ம தேர்ந்தெடுத்து அது நல்ல சோப்பா எப்படிப்பட்ட சோப்பு அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற பல சுவாரஸ்யமான தகவல்களோட இன்றைக்கி நான் வந்திருக்கிறேன். குளியல்னு சொன்னாலே மனம் ரக்கை கட்டி பறக்குங்க. காக்கா குளியல்லிருந்து மகாராஜா குளியல் வரைக்கும் பல வகை குளியல்கள் உண்டு. இந்த குளியலில் தண்ணீருக்கு அடுத்து சற்றென்று நம்ம மனதில் வர்றது சோப்பு தாங்க. வீட்டு ஜாமானோட பட்டியலில் பார்த்தோன்னா குளியல் சோப்புக்குன்னு ஒரு முக்கிய இடமே இருக்குது. அதுலேயும் விரும்பும் சோப்பை பயன்படுத்தி குளித்தால்தான் சருமம் புது பொலிவு பெறுவதாக நாம் நம்புகிறோம் இல்லையா? உடலும் மனமும் புத்துணர்ச்சி பெறுகிறது. எந்த சோப்பை பயன்படுத்தினால் எந்த மாதிரியான மனம் வீசும் என்று பலர் வைத்திருப்பார்கள். ஆனால் பொங்கும் நுரையின் ரகசியம் அவர்களுக்கு தெரிந்திருக்காது. சோப்பு தயாரிப்பின் மூலப்பொருள் ஒரு வகை உப்பு தாங்க. அதில் காரத்தன்மையுள்ள ஆல்கலைன் மற்றும் தாவர கொழுப்பை சரிவிகிதத்தில் சேர்க்கும் போதுதான் குளியல் சோப்பு தயாரிக்கப்படுகிறது. நிறத்திற்கும் மனத்திற்கும் சில பொருட்களை சேர்க்கிறார்கள். நுரைக்கான ரசாயனமும் அதில் கலக்கிறாங்க. தேர்ந்தெடுக்கப்படும் சோப்பின் சருமத்திற்கு ஏற்ற அளவில் காரத்தன்மை அமிலத்தன்மை உள்ளதா என நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியங்க. கார அமிலத்தன்மையை குறித்து அளவீடு முறையான கணக்கில் இருக்கணும். அவ்வாறு அமையலைனா தோளில் வறட்சி, அரிப்பு, எரிச்சல் போன்ற பல பிரச்சனைகளுக்கும் நம்ம ஆளாகலாம். எண்ணெய் பசை நிறைந்த சருமத்திற்கு வேப்பிலை எலுமிச்சை சாறு கலந்த சோப்பு நல்லதுங்க. வறண்ட சருமத்திற்கு கோகோ பட்டர், வெஜிடபிள் எண்ணெய், கற்றாழை, ஜோஜோபோ எண்ணெய், வைட்டமின் கலந்த எண்ணெய், அவகோடா போன்றவற்றால் தயாரிக்கப்பட்ட சோப்புகள் சிறந்ததுங்க. சோப்பின் அழகிய நிறங்கள் குறிப்பிட்டப்பட்ட ரசாயன மூலப்பொருட்களை சார்ந்தே இருக்குது. சோப்போட தரத்தை குறிப்பிட டிஎஃப்எம் என்ற குறியீடு பயன்படுத்தப்படுகிறது. இதை டோட்டல் பேட்டி மேட்டர் என்ற ஆங்கிலத்தின் தொடரின் சுருக்கம்தான் இந்த டிஎஃப்எம். கொழுப்பின் தரம் மற்றும் அளவீடு பற்றிய விவரம் அடங்கியது தாங்க இந்த குறியீடு. முதல் தர சோப்பு என்பது 75% அதிகமாக டிஎஃப்எம் கொண்டதாக இருக்கும். நடுத்தரத்தில் 65-75% வரை டிஎஃப்எம் இருக்கும். நம்ம சோப்பு வாங்கும்போது சோப்புக்கு பின்னாடி கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தாலே இந்த டிஎஃப்எம்மோட அளவீடு கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்தே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அறிமுகமாகக்கூடிய சோப்புகள் அனைத்தையுமே சிலர் வரிசையாக பயன்படுத்துவாங்க. அது தவறுங்க. சருமத்திற்கு அது பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடும். அதனால தான் சோப்பு வாங்கும்போது இந்த டிஎஃப்எம் அளவையும் கவனிச்சு வாங்கணும். வீரியம் நிறைந்த ரசாயனங்களான சோடியம் லாரிக் சல்ஃபேட், சோடியம் லாரித் சல்ஃபேட், சிந்தடிக் ப்ராக்ரன்ஸ் ஆகியவற்றால் தயாரிக்கப்பட்ட சோப்புகள் குளியலுக்கு பயன்படுத்தக்கூடாதுங்க. குழந்தைகளுக்கான பிரத்யேக சோப்பை பெரியவர்கள் பயன்படுத்துவதும் தவறான விஷயம்தான். அதை பயன்படுத்தினாலும் உடலில் அழுக்கு அப்படியே தங்கிவிடுங்க. பிறந்த உடனே குழந்தைகளுக்கு சருமத்தில் அதிக துளைகள் இருக்காது, கவனிச்சிருப்பீங்க. அதற்கு ஏற்ற வீரியம் குறைந்த ரசாயன பொருட்களை கொண்டு தான் குழந்தைகளுக்குன்னு சோப்பு தயாரிக்கிறாங்க. அதை பெரியவங்க பயன்படுத்தக்கூடாது. பெரியவர்களுக்கு சரும துளைகள் முழுமையடைந்து எண்ணெய் பிசுபிசுக்கும், அழுக்கு படியும். அவற்றை நீக்கும் இந்த சக்தி குழந்தைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த சோப்பில் கிடையாதுங்க. எனவே 3 வயதிற்கு மேற்பட்டவர்கள் அது போன்ற சோப்புகளை பயன்படுத்த வேண்டாம். சோப்பு பற்றி ஒரு எச்சரிக்கையான தகவலும் ஒன்று இருக்குதுங்க. மூலிகை சோப்பு என்று விளம்பரம் செய்த உடனேயே ரசாயன மூலப்பொருட்களையும் சேர்ப்பார்கள். இயற்கை பொருட்களாலான சோப்புகளும் கடையில் கிடைக்குதுங்க. அவற்றை வாங்கும்போது அதனோட தரத்தை உறுதி செய்து வாங்கணும். தினமும் 2 முறை மட்டுமே சோப்பு பயன்படுத்தி முகத்தை கழுவ வேண்டும். பிற நேரங்களில் சாதாரணமாகவே தண்ணீரால் முகத்தை கழுவினாலே போதுமானது. அடிக்கடி சோப்பு போட்டால் சருமத்திற்கு வறண்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படுதுங்க. திரவ சோப்பு வகை ஈரத்தன்மை அதிகம் கொண்டது. அதில் ரசாயனத்தோட வீரியம் மிகவும் குறைவாகவே இருக்குது. சாதாரண சோப்பு உடலுக்கு ஒத்துக்கொள்ளாதவங்க, சரும பிரச்சனை உள்ளவர்கள் மருத்துவர்களோட ஆலோசனைப்படி சோப்பு பயன்படுத்த வேண்டும். சோப்பில் சேர்க்கப்படும் அதிகப்படியான கொழுப்பின் வாசத்தை குறைக்கவே நறுமண ரசாயனங்கள் சேர்க்கப்படுகின்றன. எனவே நறுமணத்தை மட்டுமே விரும்பி சோப்பு வாங்குவதை தவிர்க்க வேண்டும் நண்பர்களே. குளியலுக்கு பயன்படுத்தக்கூடிய சோப்பில் இவ்வளவு விஷயங்களா? இன்னைக்கு நீங்கள் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி சிந்தித்து எந்த சோப்பு யூஸ் பண்ணலாங்கிறத பார்த்து வாங்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.